ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து சாம்பார் வடைங்க. இதோட செய்முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம், இல்லைன்னா யாருனா கெஸ்ட் வராங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லேயும் செய்யலாங்க சாம்பார் வடை. அது ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதோட செய்முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே ஹோட்டல் சாம்பார் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதோட லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து வடை செஞ்சு அப்படியே சாம்பாரில் ஊற வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. இப்போ பாருங்கள், 150 கிராம் உளுந்துங்க, இந்த வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து, அதை எடுத்து நல்லா கழுவி ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கல் உப்புங்க தேவையான அளவு போட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியமாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. அது இப்போ கிரைண்டர்லேருந்து வழித்து எடுத்துக்கிறேன். இது வந்து மாவு சூடு ஏறக்கூடாதுன்னா நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சுட்டு நம்ம மாவு அரைச்சோம்னா அப்படியே மாவு நல்லா சில்லுன்னு இருக்குங்க, சூடு ஏறாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து அரிசி மாவு போடுறேங்க, 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயங்க 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் துருவின இஞ்சிங்க கொஞ்சமாக, இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லிங்க, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொத்தமல்லிங்க. அது போட்டு இதை நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கலாம் மாவை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கணுங்க. அதை நல்லா ஊற வச்சு நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஆட்டினதால மறுக்க, அதுக்கப்புறம் உருட்டி நல்லா தட்டை வருதாங்க அப்படி பார்த்துக்கலாங்க. இன்றையில் மாவு இன்னும் சப்போஸ் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட திரும்ப கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய்ங்க மிதமான சூட்டில் காய வச்சுட்டு இது வந்து கையை நல்லா நனைச்சிக்கணும். உள்ளங்கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி வடை தட்டி அப்படியே போட்டுக்கலாங்க. இது இன்றைக்கி நான் வந்து கடலெண்ணெயில் தாங்க செய்கிறேன் வடை. கடலெண்ணெயில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் மற்ற எண்ணெயை விட. இப்போ இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க, அதனால் அப்படியே வடை போட்டவுடனே கொஞ்சம் லைட்டாக பொங்குது. அதுக்கு நான் 5 வடை தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா எண்ணெய் சூடு ரொம்ப ஆறிடும். அதுக்கப்புறம் வடை வந்து நல்லா உள்ளேயும் வேகணும், மேலேயும் செவரணுங்க. அதுக்கு வந்து அப்புறம் நம்ம திருப்பறத்துக்கும் கொஞ்சம் கேப் வேணும் நம்மளுக்கு, அதனால் கொஞ்சம் இடை விட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அது பாருங்க, கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஆயிடுச்சுங்க வடை. இது இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்று என்ன கொஞ்சம் செவரலைங்க, அது செவர் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2வது இடி இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கிளி கிளி போடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் வடை போடும்போது எந்த வடை போட்டாலுங்க இந்த மாதிரி ஒரு பேட்ச் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போட்டோம்னா மசால் வடை, பட்டாணி பருப்பு போடலாம், இன்னும் மொறுமொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து வடையை வந்து சுட்டது எல்லாம் தட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த உருண்டைங்களும் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து சூடான சாம்பார் எடுத்து இப்படி மேலே ஊற்றிக்கிறேங்க. இந்த ஹோட்டல் சாம்பார் நான் ஏற்கனவே செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதோடய லிங்க்கு கீழே தரேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாம்பார். போட்டு நல்லா திருப்பி பாருங்கள், நல்லா கேப் தெரிதுங்களா, இது கொஞ்சம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டோடனே இது பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே வடை கொஞ்சம் நல்லா ஊறினது தெரியுது. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வேணால் இன்னும் கூட கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஊறி நல்லா தெரியுது வடை ஊறினது, நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒரு வடை எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன், இதை கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். இது மேலே வேணால் நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.